அண்ணா, பண்டி அண்ணா, நான்சி அக்கா எல்லாரும் எப்பனா வருவாங்க? யாரையுமே காணுமே. ஐஸ் ஐஸ், கப் ஐஸ், பால் ஐஸ், கோன் ஐஸ், யாருக்கு வேணும் ஐஸ்? ஐஸ் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், பால் ஐஸ், யாரு வாங்குறீங்க? என்ன தம்பி, ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கிறீங்க, ஐஸ் வேண்டாமா? ஹை, ஐஸ் வண்டி வந்திருக்கு. இந்த நேரம் பார்த்து பண்டி அண்ணா வீட்லயே இல்லையே. அண்ணா அண்ணா, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குண்ணா, ப்ளீஸ் நான் வாங்கி கொடுங்க. நம்ம கிட்ட பணமே இல்லையே, அப்புறம் எப்படி ஐஸ் வாங்க முடியும்? இரு, நான் உள்ள போய் பாத்துட்டு வர்றேன். சிண்டு அண்ணா, என்னண்ணா இது இவ்வளவு பெருசா உள்ள இருந்து எடுத்துட்டு வர்றீங்க? இதுக்குள்ள என்ன இருக்கு? இதுக்குள்ளதான் பண்டி அண்ணா பணம் சேர்த்துக்கிட்டு இருப்பாரு. நிறைய பணம் உள்ள போடுறத நான் பாத்திருக்கேன். ஆனா நம்பர் அமுத்தி அமுத்தி பாக்குறேன், இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சோட்டு, என்ன பண்றதுன்னே தெரியல. பண்டி அண்ணா டெய்லி இதுல பணம் போட்டு ஏதோ ஒரு பாஸ்வேர்டு 1, 2, 3 எல்லாம் செட் பண்றத நான் பாத்திருக்கேன். உனக்காவது பாஸ்வேர்டு தெரியுமா இதுக்கு? என்ன பசங்களா, ரெண்டு பேர் வர்றீங்களா இல்ல நான் வேற தெருவுக்கு போகட்டுமா? இத்தனை நேரம் 4 குழந்தைங்களுக்கு வித்திருப்பேன். மாமா மாமா, போகாதீங்க மாமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மாமா. இரு சோட்டு, நான் நான்சி அக்கா வீட்டுக்குள்ள போய் ஏதாவது பணம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சோட்டு, இத பாத்தியா, நான்சி அக்கா பெரிய உண்டியெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இத உடச்சிட வேண்டாம் அண்ணா, நமக்கு ரெண்டே ரெண்டு ஐஸ்கிரீம் தானே வேணும். இத குலுக்குனா கொஞ்சம் காசு கீழே விழுகும். அதுக்கு அளவா மட்டும் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம்ண்ணா. நீ சொல்றதும் கரெக்ட் தான் சோட்டு. இரு, நான் இந்த உண்டியல எடுத்து குலுக்குறேன். அண்ணா அண்ணா, காசு விழுகுதுண்ணா, நல்லா குலுக்குங்க, இன்னும் நிறைய காசு விழுகட்டும். இன்னும் நல்லா குலுக்குறேன், நீ கீழே விழுகிற காசெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அண்ணா போதும்னு நினைக்கிறேன், இதுவே ரெண்டு ஐஸ்கிரீம்க்கு கரெக்டா இருக்கும். இரு சோட்டு, இன்னும் கொஞ்சம் குளிக்கி கொஞ்சம் எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ராவா எதுக்கும். ஹையா, ஜாலி ஜாலி ஜாலி, எவ்வளவு காசு வந்திருக்கு பாத்தியா, உண்டியல உடைக்காமயே நம்ம எடுத்துட்டோம். சரி வா, இதை கொண்டு போய் இந்த மாமா கிட்ட கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரலாம். என்ன தம்பி, நீ இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கேக்குற? சரி பாரு, எங்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாரு. நீ குடுக்கற பணத்துக்கு இந்த சின்ன ஐஸ்கிரீம் தான் வரும். இன்னும் என்னென்ன இருக்குன்னு பாரு. இதுதான் கோன் ஐஸ், சூப்பரா இருக்கும் தெரியுமா? எல்லா பிளேவரும் இருக்கு இதுல. சோட்டு சோட்டு, எனக்கு இந்த பால் ஐஸ் வேணும். எனக்கு கோன் ஐஸ் தான் வேணும். சிண்டு, அங்க பாரு, ஐஸ்கிரீம் பெட்டி மேல எவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம்னு பாரு. இது கசாட்டா ஐஸ்கிரீம், இது கேக்கும் ஐஸ்கிரீமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். 3 பிளேவர் இருக்கும், சூப்பரா இருக்கும். 1 60 ரூபா. என்னமாமா இது, ஒரு பெட்டிக்குள்ள இவ்வளவு ஐஸ்கிரீம் வச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு பின்னாடி நிறைய காசு இருக்கு பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அப்படியே அந்த உண்டியல உடைச்சு மொத்தத்தையும் எடுத்துட்டு வாங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்துறேன். சிண்டு சிண்டு, அந்த மாமா சொல்ற மாதிரியே உடைச்சிரலாமா? நான்சி அக்கா திட்டினா என்ன பண்றது? நினைக்கிறேன் வாங்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பால் ஐஸ், நான் அதுவே எடுத்துக்கிறேன். எனக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் தான் ரொம்ப ஃபேவரட். என்னோட ஃபேவரட் கசாட்டா ஐஸ்கிரீம்.
ஐஸ்கிரீம் தான், எக்ஸலென்ட்டா இருக்கும். சரி இருங்க, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோன் ஐஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடலாம். வாவ், இந்த டபுள் ஃபிஸ்ட் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. ஆனா வெயிலுக்கு கொஞ்சம் உருகிருச்சு. நான் நினைக்கிறேன் சிண்டு சோட்டோ வாங்கி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு. பால் ஐஸ் கூட சூப்பரா இருக்கு சிண்டு. எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இப்ப கசாட்டா ஓபன் பண்ணலாம். கசாட்டால வந்து 3 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்கு, ஸ்ட்ராபெரி, பிஸ்தா பிளஸ் கேக் கூட இருக்கும். பண்டி நீங்க விளையாடிட்டு இருங்க, நான் எங்க வீட்டுக்கு போய் பாத்ரூம் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். பண்டி, டே பண்டி, இங்க வந்து பாருடா உன் தம்பி என்ன காரியம் பண்ணிருக்கான்னு. என்னோட உண்டியல ஃபுல்லா உடைச்சு அதுல இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்துதான் இவன் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கான். இங்க பாரு, உண்டியல் ஃபுல்லா நிறைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா, இப்ப 1 ரூபாய் கூட இல்ல. கேட்டதுக்கு அவங்க அம்மா தான் பணம் கொடுத்தாங்கன்னு பொய் வேற சொல்லிருக்கான் ஃப்ராடு பையன். டே சிண்டு, நான்சி சொல்றது உண்மையா சிண்டு? ஆமாண்ணா, நான் தான் உடைச்சேன். உங்க எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு சொல்லிதான்னா உடைச்சேன். பண்டி, இது நான் எத்தனை வருஷமா பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, அதுல 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் பண்டி. அது அத்தனைக்குமா ஐஸ்கிரீம் வாங்கினா? டே சிண்டு, அதுல நிறைய பணம் இருந்துச்சுன்னு நான்சி சொல்றா. நீ வாங்கினதெல்லாம் சேர்ந்தா 1,000 ரூபாய் கூட வராதேடா. பண்டி, எங்க அம்மா டூர் போறதுக்காக பணம் கொடுத்தா கூட டூர் கூட போகாம அதுல எல்லாத்தையும் சேர்த்து வச்சேன் தெரியுமா. ஒரு முக்கியமான பொருள் வாங்குறதுக்காக தான் சேர்த்திட்டு இருந்தேன். டே சிண்டு, நான்சி சொல்ற மாதிரி அதுல 2,000 ரூபாய் நோட்டு தான் நிறைய இருந்துச்சுன்னு சொல்றா. உண்மையாவே நிறைய பணம் கொடுத்தியா? ஆமாண்ணா, நான்சி அக்கா சொல்றது உண்மைதான், நிறைய பணம் இருந்துச்சு. எல்லாத்தையும் அந்த ஐஸ்கிரீம் மாமா வாங்கிட்டாருனா? டே ஃப்ராட் பையலே, நீ கொடுத்துட்டு அவர் வாங்கிட்டாரு. நான் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா நின்று எதுக்குடா என் உண்டியல உடைச்ச? அக்கா அக்கா அடிக்காதீங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா. ஏய், எதுக்குடா இப்ப பண்டி பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒழுங்கா இந்த பக்கம் வாடா. நான்சி நான்சி, அவன் சின்ன பையன் நான்சி, தெரியாம பண்ணிட்டான். ப்ளீஸ் நான்சி, எனக்காக விட்டுறேன். நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை ஃபுல்லா உனக்கே கொடுத்துறேன் நான்சி. என்னோட பணத்தை திருப்பி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. இதுக்கு மேல நீ சிண்டு அடிச்சா பாத்துக்கோ. எனக்கு பணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், என்கிட்ட யாரும் பேசாதீங்க. எல்லாம் இந்த சிண்டு சோட்டுவால தான் வந்தது. இனிமேல் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். பஞ்சி, அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரன் நம்மளை எல்லாத்தையும் நல்லா ஏமாத்திட்டு பணத்தை ஃபுல்லா வாங்கிட்டு போயிட்டான் பஞ்சி. அவனை என்ன விட்டுருவேன் நினைச்சிங்களா? அவனை எல்லாம் சும்மா விட மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான்சியை எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்டின், சிண்டு சோட்டு ஃபர்ஸ்ட் என்டர் பண்ண பாஸ்வேர்ட் என்ன? இந்த க்வெஸ்டின்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லெவல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. உங்க பர்த்டேக்கு பண்டி, நான்சி, ரோஸ் இந்த மாதிரி யாராவது விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க.